ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நம்ம ஏதாவது ஒரு மோட்டிவ் வரைகிறோம், அப்படி இல்லைனா நெக்லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது, நம்மளுக்கு தெரியாமல் ஜஸ்ட் மார்க் பண்ண இடத்த விட்டு வேறு இடத்துல மார்க் பண்ணிட்டோம், அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோப்பு, நீங்கள் என்ன பாத்திங் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எமர்ஜென்சியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிளாத்தில் நான் ஒரு மோட்டிஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணும் பொழுது நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல கிளாத்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு மோட்டிஃப் வரைஞ்சிருக்கேன், இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காட்டன் கிளாத்தை வந்து வாட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். அந்த கிளாத் வந்து நல்லா ஈரம் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்லா புழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சிடணும். சொட்டு சொட்டாக தண்ணி உழுவுற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோப்பில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சமாக சோப்பு எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு போதும். பார்த்திங்கன்னா கிளாத்தில் சோப்பு இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வரைஞ்ச மோட்டிஃப் மேலே வச்சு ரப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரப் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதனோட எக்ஸ்ட்ரா மார்க்கிங்லாம் போயிடும். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டே வர்றதை. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச மோட்டிஃப் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா புழிஞ்சிட்டு ரப் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த சோப்பு இருக்கும் இல்லையா, அந்த சோப்போட ஸ்டைனும் வந்து நல்லா போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வரைஞ்ச வந்து அந்த ட்ரா வந்து தெரியாது, இந்த மோட்டிஃப் வரைஞ்சோம் இல்லையா அது வந்து சுத்தமாகவே தெரியாது, போயிடும். நல்லா வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை எடுத்து அந்த நம்ம ஈரத்தை சுற்றிலும் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரமும் சீக்கிரம் காஞ்சிடும், துணியில் அந்த ரவுண்டாக தண்ணியோட ஸ்டெயின் இருக்கிறதும் தெரியாது. கொஞ்ச நேரம் இப்போது நம்ம இதை வந்து ஃபேனில் 10 to 15 minutes இந்த கிளாத்தை அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈரமும் ஃபுல்லாக காஞ்சிட்டு, பாருங்கள், நம்ம வரைஞ்ச மோட்டிஃப் வந்து எந்த இடத்துல நம்ம வரைஞ்சோம் அப்படின்ற ஒரு ரிமார்க்கே இருக்காது, ஃபுல்லாக நல்லா ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையில்லாத மோட்டிஃபை வந்து இல்லை எக்ஸ்ட்ரா லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எவரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.